வணக்கங்க. இன்னைக்கு நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொடச்சூர் சந்தைக்கு போக போறேங்க. அந்த சந்தையை பற்றி ஒரு வீடியோ தான் பார்க்க போறேங்க. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா பருப்புக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. இது உங்களுக்கு வந்து வாரத்தில் வந்து சனிக்கிழமை மட்டும் இந்த சந்தை இருக்குங்க. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா மொடச்சூர் சந்தைங்கிறது எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வாழைங்க. கோவிலேருந்து குன்னத்தூர் வர வழியில் உங்களுக்கு மொடச்சூர் அந்த ஸ்டாப்லேயே வந்து இந்த சந்தை இருக்குதுங்க. இது சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை இந்த சந்தை இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் பங்குனி மாதங்கிறதப்போ வந்து பருப்புக்கு வந்து பருப்பு வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனால அந்த இந்த மாதத்தில் வந்து நிறையவே எல்லாம் பருப்பு வாங்குறதுக்கு வருவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தை மாதம் புது பருப்பு வர ஆரம்பிச்சிரு. அதனால் மாசி பங்குனியில் பார்த்திங்கன்னா மற்ற மாதத்தோட இந்த மாதத்தில் வந்து பருப்பு விலை கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய பல்காக ஒரு வருஷத்துக்கு தேவையான சாமானை வாங்கி வைக்கிறவங்க வந்து இந்த மாதத்தில் வந்து எல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க. இன்றைக்கி நம்ம பருப்பு வாங்குறதுக்கு தான் மொடச்சூர் சந்தை போக போகிறோங்க. இந்த சந்தையில் வந்து உங்களுக்கு பருப்பு ஒவ்வொரு பருப்பு என்னென்ன நிலவரம் அப்படின்னு பார்த்து அப்படியே சந்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக சந்தைக்கு போய் பருப்பு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் போனோன்னே சந்தை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருங்க. ஏன்னா வந்து இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பருப்பு அதுபோக வந்து சீரகம் மிளகு எல்லா சாமானுமே மளிகை சாமானும் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டுன்னா உங்களுக்கு விலை நிலவரம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்குதோ பார்த்து பருப்பை வந்து நல்லா பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாங்க. அக்கா கடை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மொடச்சூர் சந்தையில் வந்து எடுத்திருந்தேங்க. அதே கடைக்கு மறுபடியும் வந்துருக்கிறேன்.
அக்கா வணக்கங்க அக்கா. அக்கா உங்க பேர் மறுபடியும் சொல்லிருங்க. மகாலட்சுமி. நம்ம முடச்சூர் சந்தையில் உள்ள வந்தோடனே ஒரு நாலாவது கடையா இருக்கு. இப்ப அப்படியே பருப்பு அந்த விலையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுங்க. என்ன பருப்புங்க? சரிங்க. படி படி கணக்கு. சரி 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 சரி. குண்டூல் வந்து 130. சரி சரி. வேற என்ன இருக்குது மறுபடியும் இந்த மற்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. அப்படி சரி. நாட்டுமல்லியில ரேட் எவ்வளவுங்க? சரி சரி. அப்புறம் சனிக்கிழமை தவிர்த்து மத்த நாள் வந்து எங்க வாங்கலாங்க? எல்லாமே நாட்டு பொருட்கள். அக்கா கடைக்கு வாங்க. 4 வருஷம் மேல வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. வந்து மறுபடியும் வந்து அக்கா கடைக்கு வந்து வாங்க. கண்ணு எந்த வாரீங்களா? ரெண்டு படிங்களா? போன்ல என்ன ரேட்டுக்கு வர்றீங்க? இது 140ங்களா? இது என்ன போட்டுங்க? நாட்டு பூண்டு. இதுங்க 160 ரூபாய்ங்க. 180 220. உங்க பேருங்க? முடச்சூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா முன்னாலே கடை போட்டு வந்து வாங்க. இது வந்து 240 ரூபாய்ங்க. இது என்ன போட்டுங்க? இது பேருங்க? ஓ சரி சரி. எவ்வளவு
என்ன ரேட்டுங்கண்ணது? நூறுரூவாய்ங்க. மிளகாய்ங்க? இரநூத்தம்பது ரூபா கிலோ. நூற்றம்பது ரூபா. இது என்ன போட்டுங்க? ஓ சரி சரி. அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? காளிதாஸ். சரி சரி. இது வந்து எத்தனாவது லைன் கடைங்க முடச்சூரில்? ரெண்டாவது. சரி சரி. உங்கள் காளிதாஸ் உங்கள் பேர். என்னென்ன இது சேல் பண்ணுறீங்க? சரி சரி. உங்கள் ஃபோன் நம்பர் பேர் சொல்லுங்கள். சரிங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? காளிதாஸ். அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், எல்லாமே வச்சுக்கிறேன். அண்ணன் பேருங்க?
செந்தில்குமார். செந்தில்குமார், உங்களது என்னென்ன இது விற்கிறீங்க? தானிய வகை. சரி, ஒவ்வொன்றும் அப்படி ரேட் சொல்லுங்க. உங்கள் கடையில் பருப்பு, பருப்பு ஐட்டம் எல்லா ஐட்டமே எப்படிங்க? ஒவ்வொரு ஐட்டம் தான் கேட்டா. அதை என்னென்ன பருப்பு சொல்லுங்க. பாருங்க யூடியூப்ல வருங்க. இது எவ்வளவு கிலோ? 100 ரூபா. இது என்ன ரேட்டுங்க? சரி, இதுங்க சரி, இது 110 ரூபாய்ங்க. இதுங்க 250. சீரகங்க, அது உங்க பேருங்க? அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்க. என்ன ரேட்டுங்க மிளகாய்? இது 180. ஓ, இது 180ங்க. அதுங்கண்ணா? அது 200ங்க. 200 ரூபாய்ங்க. 250. 250 இதுங்களா? 250. இது குண்டு மிளகாய் வந்து 250. இதுங்க? அது 230. 230. உங்கள் படி ஃபோன் நம்பர் பேர் சொல்லிடுங்க. அப்படியே ஒன்றா இருக்கு. குளப்பலூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து வாங்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. உங்க போன் நம்பர் அப்படியே சொல்லுங்க. 9578396963. சந்தைக்கு வந்தீங்கன்னா முதல் வீதியிலேயே இருக்குது. ஆமாங்க, எஸ்ஆர்என் வழியே சிறுவனூருங்க. என்னென்ன ஐட்டம் வச்சுக்கங்க? எல்லாமே இருக்கு. மளிகை ஐட்டம் எல்லாமே இருக்கு.
நாத்து என்ன ரேட்டுக்கு போகுதுங்க? அப்ப கட்டு வெய்ய காலம்னால கேட்க மாட்டேங்கிறாங்க. நாத்து எப்பவுமே உங்ககிட்ட இருக்குங்களா? சரி, யாருமே இல்லை, நல்லா இருக்கு. வெய்ய காலம்னால இதாக மாட்டேங்க. உங்க பேருங்க? நாத்துக்கார் மணி. உங்க போன் நம்பர் அப்படியே சொல்லுங்க. நாத்து எப்ப வந்தாலும் கிடைக்குங்களா? ஓ, நீங்க போனே வச்சுக்கிறது இல்ல. நாத்து இங்க எப்ப சனிக்கிழமை வந்தாலும் கிடைக்கும். சரி சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அயலூர். சரி சரி, வெய்ய காலம்னால வியாபார மாவுலையும் சொல்றேன். அரைப்படி அரைப்படி அக்கா பேருங்க? சரி சரி, உங்களுக்கு என்னென்ன விற்கிறீங்க? சரி சரி, அப்படியே ஒன்று ரேட் சொல்லுங்க. இது எவ்வளோங்க? இது இது எவ்வளோங்குது? ஐம்பது ரூபாய்ங்க. இதுங்க? ஐம்பது ரூபாய்ங்க. இது நூற்றி இருபது ரூபாய்க்கா. எதுங்க? முடச்சூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா அக்கா இருக்கிறாங்க. எதுன்னு சொல்ல அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு லட்சம் எடுக்கிறேன். இது ஒரு லட்சம். இது எவ்வளவு சொன்னீங்கன்னா? அது நூற்றி ஐம்பது. நூற்றி ஐம்பது ரூபாய். அது என்ன போட்டுங்க? அது நாட்டு போட்டு. நாட்டு போட்டு. அண்ணா வணக்கம். உங்க பேரு? என்ன என்னென்ன இது விக்கிறீங்க? பட்டை சோம்பு, கிராம்பு. பட்டை சோம்பு. சரி, உங்க பேருங்க சொல்லுங்க. ராஜாபாய். ராஜாபாய். இப்போ உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 97 91 72 43 41. அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஒவ்வொன்றும் அப்படியே ரேட் சொல்லுங்க. அப்படியே சோம்பு படி 100 150 2 பட்டை காய்க்கா 100 ரூபா இருக்கு. 80 ரூபாய்க்கு இருக்குது. எல்லாமே டபுள் டபுள் ரைட் இருக்குது. சரி சரி, எது பிடிச்சிக்க வாங்கிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் ரேட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் கிலோ 500 ரூபா வருது. நம்ம ஐட்டம் ஆவரேஜா பிரியாணி சாமான் எல்லாமே. அடுத்து
என்ன போங்க இது புதுசா கல்யாணம் வரேன் புது மருமன் போறேன் இப்போ சந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இது மற்ற நாளில் வாங்குறத விட உங்களுக்கு வந்து மற்ற சனிக்கிழமை வருஷத்தில் வர மற்ற சனிக்கிழமை வாங்குறத விட இந்த உங்களுக்கு மாசி பங்குனிங்கிறது வந்து ரொம்ப சீப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குதுங்க. மற்ற நாளும் கூட உங்களுக்கு 20-30 ரூபா பருப்புக்கு வந்து படிக்கு கிலோவுக்கு வந்து ரேட்டு கூடி இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே போல் உங்கள் ஊரில் என்ன சந்தை ஃபேமஸுங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.